ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் ஸ்க்ரீனில் வந்து இப்போ நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட வெப்சைட் இருக்குது, அஃபீஷியல் வெப்சைட். ஓகேவா? இதில் வந்து நிறைய மெயின்ஸுக்கான கண்டென்ட்டும் ஃபிலிம்ஸ்க்கான கண்டென்ட்டும் வந்து இருக்கும், சரியா? இதில் நிறைய பேர் இதை விசிட் பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க, ஓகேவா? இல்லைன்னா இப்போ பார்த்துக்கங்க. ஸோ திஸ் அ வே ஆஃப் அஃபீஷியல் வே ஆஃப் ஐ மீன் திஸ் அ வே ஆஃப் டேக்கிங் அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அஃபீஷியல் பார்ட்ஸ். ஓகே, ரைட். இதில் பாருங்கள், டிசாஸ்டர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் நேச்சுரல் டிசாஸ்டரில் எர்த்வேக்கு, ஃப்ளட்டு, அர்பன் ஃப்ளட்டு, லேண்ட்ஸ்லைடு இதெல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ நான் லேண்ட்ஸ்லைடு தான் கொடுத்துருக்கேன். சைக்ளோன் நம்ம பார்த்துட்டோம், ஹீட்டு நம்ம பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் மேன்மேட் டிசாஸ்டர், நியூக்ளியர், பயாலஜிக்கல், கெமிக்கல் அப்படின்றது இருக்குது. இப்போ பெய்ரூட்டில் வந்துட்டு இது லெபனானில் வந்து இது வெடிச்சது இல்லை, அது எதுலன்னா மேன்மேட் டிசாஸ்டரில் தான் வரும், சரிங்களா? ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், இதில் லேண்ட்ஸ்லைடை பற்றி கொடுத்துருக்கு இல்லையா? இதில் the slow motion of Indian crust about 5 cm per year accumulates to which natural disaster is attributed. அதாவது 5 cm வந்து நார்த்தோட நகருது இந்தியன் கிரஸ்ட், இது இந்தோ சைனா பிளேட்ல வந்து மோதுது. சம் லேண்ட்ஸ்லைட்ஸ் மேக் யூனிக் அண்ட் அன்பேரலட் கேட்டாஸ்ட்ரோப்ஸ். லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் அவலாஞ்சிஸ் ஆர் மேஜரமா ஹைட்ரோஜியாலஜிக்கல் ஹசார்ட்ஸ். இந்த கதைலாம் இருக்கட்டும். ஓகே, இந்த ஈஸ்டன் காட்ஸ் அண்ட் இந்தியாஸ் நாடர் இந்த கவரிங் 50% தான் லேண்ட் மாஸ். இது இந்த ஹிமாலயா, நார்த் ஈஸ்ட் ஹில்லு, வெஸ்டர்ன் காட்ஸ், நீலகிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்தியாவோட டோட்டல் 100 ஏக்கர் அப்படின்னா அதில் 15 ஏக்கர் நிலத்தை வந்து இது ஆக்குபை பண்ணியிருக்கு. இந்த ஹிமாலயாஸ் கவுண்ட் அலோன் கவுண்ட் ஃபார் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் எவ்ரி ஃபேம் நேம் டிஸ்கிரிப்ஷன் பிக் அண்ட் ஸ்மால் பீக் க்ரீப்பிங் ஆன்ஷியன் அண்ட் நியூ. அதாவது இங்கே வந்து இது வந்து ஒரு இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி எல்லாமே கிடைக்கும்பா, நம்ம கடைக்கு வாங்க எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஹிமாலயாவில் வந்து எல்லா வகையான லேண்ட்ஸ்லைடும் நடக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க, சரிங்களா? நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் இஸ் பேர்லி அஃபெக்டட் பை லேண்ட்ஸ்லைட் ப்ராப்ளம்ஸ், சரிங்களா? என்னென்னா நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், இதெல்லாம் கிரானிக் ப்ராப்ளம், பெரிய இது வந்து அவங்களுக்குலாம் ஒரு டீ குடிக்கிற மாதிரி டெய்லி லைஃப்பில் இருக்கிறது, சரிங்களா? காசிங் ரெக்கரிங் எக்கனாமிக் லாசஸ் ஒர்த் பில்லியன் ஆஃப் ருபீஸ். டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் லேண்ட்ஸ்லை கேரக்டர் பை டெரிஃபிக் சாரி லேட்டரிட்டிக் கேப் போஸ்ட் கன்ஸ்டன்ட் த்ரெட் டு வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த சவுத் அலாம். ஓகே, இந்த கதையெல்லாம் படிச்சுக்கலாம். இந்த கொங்கன் கோஸ்ட்ல வந்து அடிக்கடி இந்த லேண்ட்ஸ்லைட் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, சமோலி இதெல்லாம் இதெல்லாம் வேண்டியதில்லை. இது நம்ம இந்த பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன், அவ்வளோதான். மெயின்ஸ்ல வந்து எழுதுறதுக்கு ஏன் ஹிமாலயாவில் வந்து லேண்ட்ஸ்லைட் அதிகமாக காரணம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அந்த கதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போதான்ப்பா இது வந்து எங்க கோல்டு மவுண்டைன்னு. அப்போ வந்து நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், லேண்ட்ஸ்லைடுக்கு என்னென்ன காரணம், ஹிமாலயாவில் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம், இதுதான் க்வெஸ்சன். ட்ரை பண்ணுங்க, ஸ்டீப்பர் சைடு சூப்பர். அப்புறம் ஹிமாலயாவில் வேற என்ன இருக்கு, எதனால அங்கே லேண்ட்ஸ்லைடு வருது? பிளேட்டு கன்வர்ஜிங், ஓகே. அடுத்தது சூப்பர், பிளேட் மார்ஜின் கன்வர்ஜன், ஃபோல்டு மவுண்டன், ஓகே. எரோஷன், ஓகே சூப்பர். ஆக்டிவ் டெக்டானிக் மூமெண்ட், ஆ ஓகே. வேற கிளேசியரு அன்கன்சாலிடேட்டடு சூப்பர். அப்புறம் கிளேஷியர் வந்து மெல்ட் ஆகுறது அந்த காரணம், குளோபல் வார்மிங் தான், குளோபல் வார்மிங் சொல்லலாம். பனி உருகுதுன்னா அப்போ அது பார்த்தீங்கன்னா நிறைய இதை உருட்டிட்டு வந்துடும் அது பாட்டுக்கு. யங் ஒன் ஸ்டில் மூவிங், செட்டில்மெண்ட் ஆஃப் பீப்புள், எஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸு, எமர்ஜின்றது தெரில எதுக்கு சொல்ல வரீங்கன்னு. ஓகே, எமர்ஜாய், ஓகே. மவுண்டன் ஃபார்மிங் சொல்ல வரீங்க நினைக்கிறேன், ரைட்டு. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னா ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸு, டேம் நம்ம நிறைய பில்ட் பண்ணுறோம், ரோடு நிறைய பில்ட் பண்ணுறோம், சரியா? ஓகே, அதுக்கப்புறம் ஹியூமன் ஆக்டிவிட்டி மட்டும்தானா? ஏன் அதெல்லாம் டிரான்ஸ்ஃபியூமேஸ்லாம் வராதா? டிரான்ஸ்ஃபியூமேஸ் ஆடை மேலே ஓட்டிகிட்டு போகிறது, அது வருமா வராதா? ஆடுகளை மேலே ஓட்டிட்டு போய் சம்மரில் மேய்ச்சிட்டு புக்கியால்ஸ் போய் மேய்ச்சிட்டு திருப்பி கீழே கொண்டு வந்தாங்கன்னா லேண்ட்ஸ்லைடு வருமா வராதா? எஸ், ஓகேவா? ஆ ஆமாங்க, நிறைய டேம் இருக்குது ஹிமாலயாவில், ஏகப்பட்ட டேம் வந்து கட்டியிருக்காங்க குட்டி குட்டியாக. ஆமாம், அப்போ வந்து என்னென்னா இது அதில் ஹைட்ராலஜிக்கல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, ஓவர் கிரேசிங்கு இதெல்லாம் தான் காரணம். இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னா லைன் போட்டு எழுதிட்டீங்கன்னா வேலை முடியும். ஓகே, ரைட். ஸோ லேண்ட்ஸ்லைடு, தென் யூ வில் பிகம் யூ வில் ரீச் தி லேண்ட்ஸ்லைடு விக்ட்ரி, சரிங்களா? அதனால தான் அந்த லேண்ட்ஸ்லைடு விக்ட்ரின்னு சொல்லி சொல்கிறது. ம், மொத்தமாக அப்படியே காலி காலி இது பண்ணிட்டு வர மாதிரி. ஓகே, ரைட். அடுத்தது